ஜெர்மன் ஷெப்பர்டோட வகை, அதோட அக்ரஷன், அதோட டைப், அதோட கோட், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்னாலே அட்டாக்கிங் இருக்குன்னு நீங்க பண்ணவே வேணாம். ஸோ லேபர்டார்க்கெல்லாம் அப்படி கோவர்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது கால்சியம் போகணும், ஃபுட் பெருகிரியோ, ஃபுட்டோ சாப்பிட்றோம்போது சாப்பிட்றதுக்கு இப்படி எதுக்கு போகும்போது ஸோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணிடாதீங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுக்காது, டக்குன்னு கிடச்சிரும் ஓரளவு கூட பார்க்காமல். அப்புறம் நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கினீங்கன்னா உனக்கு கார்டிங் யூஸ் பண்ணி இல்லை எல்லா ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணும். ஆல்ரவுண்டர்னால் பாசமாக இருக்கணும், கார்டிங்கும் இருக்கணும், கடிக்கவும் செய்யணும், வாக்கிங்கும் ஒழுங்காக ஒபீடியன்ஸும் பண்ணணும். இது மாதிரிலாம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கலாம். அது மாதிரி போனால் மேல் வாங்கலாம். ஃபீமேல் வந்துட்டு கார்டிங்க்கு மட்டும் இருக்கும், ஃபீமேலாம் ரொம்ப ஆக்ரோஷத்துக்கு. பட் நம்ம அதோட வாழை தொட்டின கூட டக்குன்னு கடிச்சிடும் பார்க்காம. ஸோ அதான் ஜெர்மன் ஷெப்பர்டோட பெரிய தலைவலியே. இன்னொரு தலைவலி என்னென்னா, அதுக்கு முடி கொட்டு, செம்மையாக முடி கொட்டும். அதுக்கு முடி கொட்டுற தேவையே, நம்ம முடி கூட இப்படி கொட்டாது. ஸோ அதுவும் முடி வாரம் வாரம் கொட்டிக்கிறோம். வாரம் வாரம் எப்படி நம்ம வேக்சினேஷன் போடுறோமோ, வாரம் வாரம் சண்டை சண்டை கிரிக்கெட் விடுமா, அது மாதிரி கிரிக்கெட் விடணும். கிரிக்கெட் மேட்ச் தான் அதோட பாடியில் நடக்கும். ஸோ அந்த பாலில் விக்கெட் போயிட்டு இருக்கும் போது முடி ஒன்றுமெல்லாம் விழும். இந்த விக்கெட் தான் ஸ்டம்ப்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த முடி தான் ஸ்டம்ப்னு வச்சுக்கோங்க, அப்படி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு தலைவலி. ஸோ அது நான் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கிற வீட்டில் மாதிரி மெயின்டெனன்ஸ் அதிகமாக இல்லை, நான் வீட்டுக்குள்ளே வச்சு விளையாட. ஸோ நான் வெளியே வச்சு வளர்ப்பேன். வெளியே வச்சு வளர்த்தாலும் எப்பயாவது நான் வீட்டுக்குள்ளே வச்சுப்பேன், அது மாதிரி தான் நான் வளர்ப்பேன். ஸோ நீ இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றி பார்க்குறோம். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் பாயிண்ட் ஒன் பார்க்குறான், பாயிண்ட் டூ பார்க்கலாம். அதுதான் அதாவது அக்ரஷன். அக்ரஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஸோ அக்ரஷனில் யார் மாட்டினாலும் அவன் காலி ஆகிடுவான். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வாங்கலைனால ஃபீமேல் வாங்காதீங்க. ஃபீமேல் வாங்கினா ஒரு முடிக்கொட்டு. அப்புறம் கோச்சை பற்றி பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் கோச்சை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ கோச் பற்றி என்னென்னா, கோச் பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் கோட், சிங்கிள் கோட், லாங் கோட், சைட் கோட் அண்டு இந்த அஞ்சு கோட். அந்த அஞ்சு கோட்டில் என்ன கோட்டு பெரிய தலைவன், சைட் கோட். சைடில் இப்படி முடி வந்துட்டு தான் ரிசீவர் தான் வரும். ஸோ அதை பற்றி இருக்குங்க. செகண்ட் பார்க்கலாம் வாங்க. டபுள் கோட், டபுள் கோட் பார்த்தீங்கன்னா சிலதில் டபுள் கோட்லேயே லோ கோட் ஹை கோட் வரும். ஸோ அந்த லோ கோட்டில் டபுள் கோட்டில் லோ கோட் குச்சி குச்சி அப்படி இருக்கும், ரியல் ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி. ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கினா முடி கோட்டுற பிரச்சனை இருக்காது. ஸோ வாங்க ஃபோர்த்தில் பார்க்கலாம். அதாவது புஷ் கோட். புஷ் கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எங்கள் பக்கத்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட்டுக்கு, அது பேர் ஃப்ரிஸ்பி. ஸோ அது குண்டாக தான் இருக்கும், அது ஒரு புஷ் கோட். ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதை பற்றி பார்த்துருக்கானே எனக்கு எதிரெல்லாம் சொன்ன மாதிரி, நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாங் கோட். லாங் கோட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். ஸோ லாங் கோட்னா ஒரு மற்றவங்க பயந்துருவாங்க, கன்ஃபார்ம் பயந்துருவாங்க. வீட்டுக்குள்ள பெரிய மாதிரி பொத்து பொத்து முடி இருக்கும். ஸோ கேர்ள்ஸ்க்கு எப்படி இப்படி முடிஞ்சவங்க அது மாதிரி தான் அதுக்கு தங்கம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கனை தட்டிடுங்க. அப்புறம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு கமெண்ட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ பை.